குரல் கடவுள் வாழ்த்து அதிகாரம் முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குரல் விளக்கம் மூவா. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன. அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகின்றது. இரண்டு கற்றதனால் ஆய பயனின்குள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். குரல் விளக்கம் மூவா. தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகி பயன் என்ன? இதையே சாலமன் பாப்பையா அவர்கள் தூய அறிவு வடிவானாவானின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன? மூன்று மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். குரல் விளக்கம் மூவா. அன்பரின் அகமாகிய மலரின் வீட்டிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். இதையே சாலமன் பாப்பையா அவர்கள் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்பொழுதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வார். குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யானுண்டும் இடும்பை இல. குரல் விளக்கம் மூவா அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இதையே சாலமன் பாப்பையா அவர்கள் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலக துன்பம் ஒருபோதும் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குரல் விளக்கம் மூவா அவர்கள் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. இதையே சாலமன் பாப்பையா அவர்கள் கடவுளின் மெய்மை புகழை விரும்புவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை.